ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நல்லா தாராளமாக 15 பேர் சாப்பிட்ற மாதிரி ஜீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி அந்த அரிசி கறியெல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சாச்சு. 15 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 3 கிலோவில் பிரியாணி செய்ய போகிறோம். 3 கிலோவில் செஞ்சால் நல்லா தாராளமாக 15 பேர் சாப்பிட்லாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு கிலோவுக்கு 250 ml அப்படின்ற கணக்கில், 3 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 750 ml எண்ணெயை நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு 10 கிராம்பு ஏலக்காய் பட்டை இதை இந்த எண்ணெயில் சேர்த்திடலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு நான் பார்த்திங்கன்னா 4 வெங்காயம் பெரிய வெங்காயம்ன்ற கணக்கில் எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா இப்போது இதில் நம்ம எண்ணெயில் சேர்த்திட்டு நல்லா அதோட கலர் மாறுற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நான் பார்த்திங்கன்னா இதில் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு இந்த மாதிரி குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி ஃபுல்லாக 3 கரண்டின்ற கணக்கில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கலாம். அப்படி இல்லை ஸ்பூன்லன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு 2 ஸ்பூனுன்ற அளவில் நம்ம 3 கிலோவுக்கு 2 ஸ்பூனாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திட்டு நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் நல்லா கிளறி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளி பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 8 தக்காளின்ற கணக்கில் 3 கிலோவுக்கு நான் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த தக்காளி பார்த்திங்கன்னா கொலையை வேக வைக்கணும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா புதினா மல்லித்தலை, புதினாவும் மல்லித்தலையும் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 1 கைப்பிடின்ற அளவில், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை 1 கிலோவுக்கு, அப்போ 3 கிலோவுக்கு 3 3 வந்து நம்ம பிரித்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நீங்கள் அதை இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும், அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 1 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இந்த மசாலாவை எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வேறு ஒன்றுமே இல்லைங்க, பட்டை கிராம்பு ஏலக்காவோட பவுடர் தான். இந்த பிரியாணி மசாலா செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ நீங்களும் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா எல்லா விதமான நான்வெஜ் ரெசிபிக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளியும் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். அடுத்ததாக 3 கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகா. ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூளும் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் சேர்த்திருக்கோம். அதே மாதிரி நான் பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கி பிடிச்ச 3 கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகா. இந்த மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப காரம் இருக்காது, கம்மியான காரமும் இருக்காது, நார்மலாக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னி கொஞ்சம் பச்சை மிளகாவே கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 லிட்டர் அளவுக்கு தயிரை இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தயிரை சேர்த்தி நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா மட்டனை ஜஸ்ட் 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன் குக்கரில். கொஞ்சம் அப்போது நமக்கு வந்து சீக்கிரமாக பிரியாணி குக் ஆயிரும், அதனால பார்த்திங்கன்னா குக்கரில் 2 விசில் விட்டுட்டு எடுத்தாச்சு. அதை இப்போ இதோட சேர்த்திட்டு நல்லா கலந்துடலாம். அடுத்ததாக இது கூடவே 3 எலும்புச்சம்பழத்தை அதோடய ஜூஸை வந்துட்டு எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுறலாம். 1 கிலோவுக்கு 1 கணக்கில் 3 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 3 லெமனை நான் இந்த மாதிரி புழிஞ்சிட்டேன். அடுத்ததாக தண்ணி சேர்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசியை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கழுவிட்டு அதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் ஊற வச்சாலே ரொம்ப அதிகம். ஊற வச்சுட்டு தண்ணி பார்த்திங்கன்னா ஜீரக சம்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு ஈக்குவலான, இப்போது 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸ் தண்ணின்ற கணக்கில் இல்லாமல் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ற அளவில் நம்ம சேர்த்தோன்னா தான் பார்த்திங்கன்னா அந்த அரிசி குழையாமல் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ வந்து ஜீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்திக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் சரிபார்க்கணும். தேவைப்பட்டால் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உப்பை சேர்த்திக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நல்லா 1 கைப்பிடி ஃபுல்லாக எடுத்து நம்ம உப்பு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா 3 கைப்பிடின்ற அளவுக்கு நம்ம உப்பை சேர்த்திக்கலாம்.
தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது கழுவி எடுத்து வச்ச அந்த ஊற வச்ச அந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு மூடி போட்டு விட்டுறலாம். தண்ணி வற்ற ஆரம்பித்ததும் நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு மேலே வெயிட் வச்சு விட்டுறலாம். இப்போது நமக்கு அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக நல்லா குக் ஆயிடுச்சு. நான் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டில் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி குழையாமல் அந்த அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த சீரக சம்பா அரிசி பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. கடைசியாக நம்ம இதுக்கு மேலே நெய்யை ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, 15 பேர் சாப்பிட்ற மாதிரி மட்டன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.